வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ், வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து அருட்தந்தையவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் அருளன்னை வாசலில் கோலமிட்டு அதில் எழுதுவதற்காக சில சிந்தனை துளிகளை கவிகளாக வடித்து கொடுத்தார். அக்கவிகள் தொகுக்கப்பட்டு மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற நூலில் தொகுக்கப்பட்டுள்ளது. அப்படி தொகுக்கப்பட்ட இந்நூலிலிருந்து 1958 ஆண்டு அருட்தந்தையவர்கள் பாடிய கவிதைகளை இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் இன்றைய கவி ஜனவரி மாதம் 8 நாள் 1958 ஆண்டு அன்று அருட்தந்தையவர்களால் ஆட்சி நிலை என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ளது. வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும். வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும். கோழை, கயவர், கொலைஞர், தடியர்கள், ஏழை, நோயுற்றோர் எங்குமே காட்சியாம் என்று பாடியிருக்கிறார்கள். ஒரு நாட்டை உதாரணத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டால், அந்த நாட்டில் உள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அவர்களின் வாழ்க்கை செயல்பாடுகள், அவர்களுடைய பண்பாடு, சமுதாய அமைப்பு, அவர்களுடைய அறிவு நிலை போன்ற பல்வேறு அம்சங்களில் அந்த நாட்டு மக்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை ஆராய்ந்து நோக்கி அந்த நாட்டு மக்களின் அறிவு நிலை, நல்ல செயல்பாடு இவைகளுக்கு ஏற்பவே அந்த நாட்டின் அரசாட்சியும் நடந்து கொண்டிருக்கும் என்பது அருட்தந்தையவர்கள் கருத்து. அந்த நாட்டில் எண்ணிக்கை அளவில் அதிகமான எண்ணிக்கையில் வாழ்கின்ற மக்கள் தன்னுடைய வாழ்க்கை செயல்பாடுகளை சரியான முறையில் அமைத்து கொள்ளாமல் புலன் வழியில் வாழ்ந்து ஒரு தற்காலிக இன்பங்களில் சிக்கி சுழன்று அதையே இன்பமாக நினைத்து பல்வேறு செயல்களை தாங்கள் வருந்தியும் மற்றவர்கள் மனம் வருந்தியும் செய்து கொண்டிருந்தால் அந்த நாட்டில் ஒரு ஆட்சி ஏற்படுகிறது என்றால் அதில் அந்த ஆட்சியை நிர்வாகம் செய்வதற்கு அல்லது அந்த நாட்டை ஆளுவதற்காக இந்த அதிக எண்ணிக்கையில் உள்ள மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படி சரியான முறையில் வாழத் தெரியாத மக்கள் அதிகமாக இருக்கும் நாடு, அத்தகைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த அரசியல்வாதிகள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு நல்லாட்சி செய்ய தெரியாது என்கிறார். ஆளத் தெரியாதவர்களையே ஆட்சியாளர்களாக வாழத் தெரியாத மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகிறார். மக்களில் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்று தெரியாதவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும். ஆட்சியாளர்கள் ஒரு நாட்டை, நாட்டு மக்களை எப்படி ஆள வேண்டும் என்பதை தெரியாதவர்களாகவே இருப்பார்கள் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகிறார். அப்படியே அவர்கள் ஆட்சி செய்தாலும் அந்த நாடு எப்படி இருக்கும்? அப்படி ஆளத் தெரியாதவர்கள் ஒரு நாட்டினை ஆண்டால் அதனுடைய விளைவு என்ன என்பதை கூறுகிறார். அதனுடைய விளைவு மிக தீமையாக உள்ளது. அங்குள்ள மக்களுக்கு பல்வேறு துன்பங்களை கொடுக்க வகையில் தான் உள்ளது. அதேபோடு மட்டுமல்லாமல் இந்த அங்கு வாழ்கின்ற மக்களின் அறிவு நிலை குறைந்து அவர்களுடைய நல்லொழுக்க பழக்க வழக்கங்கள் குறைந்து கோழை, கயவர்கள், கொலை புரிபவர்கள், வீண்வாதங்களை செய்யும் சண்டை புரியும் தடியர்கள், அதோடு மட்டுமல்லாமல் மக்களிடையே வறுமை அதிகமாக இருக்கக்கூடிய ஏழைகள், நோயுற்றவர்கள் இவையே அந்த நாட்டின் காட்சியாக அமையும் என்று
ஆள தெரியாதவர்கள் ஆண்டால் அந்த நாடு எப்படி இருக்கும் என்று அருட்தந்தையவர்கள் காட்சிப்படுத்துகின்றார். இதே கருத்தினையே தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்தில் 570வது குறளாக கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது அல்லது இல்லை நிலக்கு பொறை என்கிறார். கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது அல்லது இல்லை நிலக்கு பொறை. ஒரு ஆட்சியை சரியான வகையில் ஆளத் தெரியாத ஆட்சியாளர்கள் கொடுங்கோல் ஆட்சி நடத்துகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி தன்னுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் என்று ஆலோசனை பெறுவதற்கு துணைகளை அமைத்து கொள்வார்கள் அல்லவா? அந்த துணைகள் எல்லோரும் மூடர்களாகவே அமைத்து கொள்வர். மூடர்களையே தன்னுடைய ஆட்சிக்கு ஆட்சி செய்வதற்கு ஆலோசனை சொல்வதற்காக அமைத்து கொள்வார்கள். இது எப்படிப்பட்ட துன்பத்தை தரும் என்றால் நிலத்திற்கே அது மிகப்பெரிய சுமையாக இருக்கும். இதைவிட பெரிய சுமை வேறெதுவும் கிடையாது. மூடர்களின் ஆலோசனையோடு நடக்கும் கொடுங்கோல் ஆட்சிதான் பெரிய சுமையாக இருக்கும், பல்வேறு துன்பங்களை கொடுக்கும் என்று தெய்வப்புலவர் கூறுகிறார். ஆக இரு மகான்களும் கூறுவது மக்கள் ஒழுக்க பழக்க வழக்கங்களோடு அறநறி வாழ்க்கை வாழ்ந்து அறிவு நிலையை மேம்பட வைத்து கொள்ளும் பொழுது நல்ல ஆட்சி அமையும் என்ற கருத்தினையே கூறுகிறார். அப்படி நல்ல வகையில் இல்லாமல் போனால் ஆள தெரியாதவர்கள்தான் ஆண்டு மக்களுக்கு பல்வேறு துன்பங்களை கொடுப்பார்கள் என்று இன்றைய கவியில் இரு மகான்களும் கூறுகின்றார்கள். வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும். கோழை கயவர் கொலைஞர் தடியர்கள் ஏழை நோயுற்றோர் எங்குமே காட்சியாம் என்று வேதாத்ரி மகரிஷியும் கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது அல்லது இல்லை நிலக்கு பொறை என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள். இந்த கருத்தினையே அன்பர்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொண்டு நாம் அறிவு நிலை மேம்படுத்தி செயலுக்கேற்ற விளைவு புரிந்து அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய ஆட்சியாளர்களை சரியான ஆட்சியாளர்களாக தேர்ந்தெடுப்போம் என்ற கருத்தினை அன்பர்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.